அடுத்து நம்ம பார்க்க போறது பார்ட் 118 இவால்வே 125 ரீஜன் வந்து 125 x minus 3 dr அதோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை இந்த லைன் கொடுத்திருக்கு x 125 இங்க லிமிட் 125 ஹியர் ஆல்சோ 125 இது நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிக்கிறோம் இது செப்பரேட்டா கண்டுபிடிக்கிறோம் we see the answer for that first one 125 x minus 3 dr இன்டெகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2 minus 3x அப்ளை தி லிமிட் சோ 5 ஸ்கொயர் 25 பை 2 minus 3 5 ஆர் 15 minus லோயர் லிமிட் 1 சோ 1 ஸ்கொயர் மீன் ஆஃப் minus 3 சோ ஈக்குவல் டு 25 இந்த என்ன வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 30 பை 2 minus 1 இங்க 3 2 ஆர் 6 then by 2 so this equal to minus 5 by 2 minus இங்க என்ன இருக்கு 1 minus 6 minus 5 minus minus plus ஆயிடும் so plus 5 by 2 minus 5 by 2 0 that means no area for the second one நம்ம find the area of the region bounded by அதே லிமிட் கொடுத்திருக்கு so then this have to save x equal to now y equal to என்ன வரும் x minus 3 இங்க லிமிட் வந்து x ல இருக்கு so limit x ல இருக்கிறப்ப formula y dx required area equal to y dx that we know limit is in x அப்ப formula என்ன வரும் with respect to x ங்கறப்ப y dx வரும் y ஐ வந்து we replace the integral 1 to 5 for y we are writing x minus 3 dx before that we want to split the limit limit as split பண்ணும் அதுக்கு நம்ம we draw the diagram first here x equal x y equal to x minus 3 அப்ப இது x y x க்கு 0 போடு put x equal to 0 y equal to minus 3 put y equal to 0 then x equal to 3 அப்போ 0 minus 3 0 minus 3 so it is 0 then 3 0 3 0 that will so 3 0 that will இப்ப இது அப்படியே ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணினா இதுதான் y equal to x minus 3 then இப்ப இந்த லிமிட் பாருங்க இங்க x equal to 1 x equal to 1 எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கும் வெளியே அதனுடைய அப்படி ஒரு இது போட்டு அடுத்தது x equal to 5 x equal to 5 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வரும் அப்ப இது இது x equal to 5 இங்க x equal to 1 அப்போ நமக்கு அந்த ஐடென்டிட்டில ரெண்டு இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது x equal to 5 அப்ப இது டைரக்டா செய்யறப்போ இந்த இதெல்லாம் போடாம டைரக்டா செஞ்சா ஜஸ்ட் ஆன்சர் 0 வருது இதே நம்ம இந்த வழி இது ஸ்பிளிட் பண்ணிருக்கு 1 டு 3 தென் 3 டு 5 ரெண்டு ரீஜனா பிரிஞ்சிச்சு 1 டு 5ங்கிறது ரெண்டு ரீஜனா பிரிஞ்சிச்சு சோ இது ரீஜன் 1 இது ரீஜன் 2 இது A1 வச்சுக்கலாம் இது A2 A2 லைன்ஸ் அபோவ் சோ பிளஸ்ல வரும் A1 லைன்ஸ் பிலோ சோ மைனஸ்ல வரும் ஃபார்முலா அப்போ இது ரெண்டா பிரிச்சதுனால் இன்டெக்ரல் 1 டு 3 மைனஸ் y dx பிளஸ் 3 டு 5 தென் பிளஸ்
y dx. So, இது below இருக்கறதுனால மைனஸ், இது above இருக்கறதுனால பிளஸ். இப்ப ரெண்டு ரீஜன பிரிஞ்சிருச்சு. நவ் ரைட்டர் 1, 2, 3 y y வேல்யூ எழுதிருக்கிறோம் x மைனஸ் 3. இங்க மைனஸ் வர்றதுனால அப்படியே திரும்பிக்க 3 - x. இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால 3 - x எழுதிட்டோம். இங்க dx பிளஸ் 3 to 5 ஃபார் y யூ ஆர் ரைட்டிங் x மைனஸ் 3 dx. So equal to integrate பண்ண 3x minus x squared by 2 1 to 3 plus x squared by 2 minus 3x. Now apply the limit 3 to 5. So 3 apply பண்ண 3 3s are 9 minus 9 by 2 minus lower limit 1 substitute பண்ணா 3 minus half. Then for this plus 5 apply பண்ணா 25 by 2 minus 3 5s are 15. Then minus 3 apply பண்ணா 3 square 9. So 9 by 2 minus 9. Now, the cross multiply panna 18, then 18 minus 9, 9. So, 9 by 2 minus 3 2s are 6, 6 minus 1, 5. So, 5 by 2. We have to take this again. Then, plus, the cross multiply panna 30. Appa minus 5 by 2. Minus 5 by 2. Then, இங்க இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 18 minus 18, so minus 9 by 2. So equal to 9 minus 5, 4 by 2. இங்க plus 6. Then minus 14. Yeah? Minus 14 by 2. அப்போ மைனஸ் 14 பிளஸ் 4 மைனஸ் 10 மைனஸ் 10 பை 2. கரெக்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த 4 பை 2 இங்க ஒரு 4 பை 2. சோ தி ஆன்சர் இஸ் 4. சோ 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். நவ் வி செக் தி ஆன்சர் ஃபார் தட். தி ஆன்சர் இஸ் 4 ஸ்கொயர் யூனிட். இங்க ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, இந்த மைனஸும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. கிரேட்டர் நம்பர் 10, அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 5. சோ தேங்க்யூ.